வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு பல்ப். அந்த பல்ப் என்ன? மேஜிக் லேம்ப்பு. மேஜிக் லேம்ப்னு இதுக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து கரண்ட் இல்லாத போது இது எரியும், கரண்ட் வரும் பொழுது இது ஆஃப் ஆயிரும். இதுதான் சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு எமர்ஜென்சி லைட். பெரும்பாலும் எல்லாத்து வீட்லேயும் ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மேஜிக் லேம்பை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபெயிலியரை அவங்களால அட்டன் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது, இது எப்படி இயங்குறது எப்படின்னு தெரிஞ்சுன்னா ட்ரபுள் ஷூட்டிங் நம்ம எப்பவுமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு வாரமாக ஹெவி ஒர்க், லாஸ்ட் ஒர்க் ஒன் வீக் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் இருந்து ப்ராஜெக்ட் ஒர்க். அதனால் வீடியோஸு தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல, சாரி. இனி தொடர்ந்து வரும். ஓகே, இப்போது இந்த மேஜிக் லேம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படி, அதில் ட்ரபுள் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, நியூ காமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாமா? இப்போ நான் கரண்ட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பல்ப் எரியுது. மறுபடியும் என்ன செய்கிறோம், பண்ணுறோம். எப்பப்போல்லாம் கட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த பல்பு ஆட்டோமேட்டிக்காக எரியுது. இந்த லைட்டுக்குள்ளே நம்ம இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாமா? இப்போது தனியாக பல்ப் எடுத்துகிட்டோம், ஹோல்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே எப்படி பார்க்கலாமா? இதில் இல்லை என்னென்ன இருக்குன்னு, இதில் மேலே ஒரு என்க்ளோசர் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் என்க்ளோசர் இருக்குது. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் இருக்குது. ஒரு சுவிட்சில் வந்து ஏசின்னு கொடுத்துருக்கு, ஒரு பக்கம் டிசின்னு கொடுத்துருக்கு, நடுவில் ஆஃப் அப்படின்னு மூணு பொசிஷன் இருக்குது. ஓகேவா? இதில் கரண்ட் இருக்கும்போது இதில் ஒரு இண்டிகேட்டர் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ பிரிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மெல்ல ரிலீஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த என்க்ளோசர் ப்ரோக்கன் ஆகாமல் இருக்கணும், ப்ரோக்கன் ஆகாமல் இருக்கணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அதை ரிலீஸ் பண்ணணும். மெல்ல மெல்ல அந்த கர்வோட ரேடியஸுக்கு பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆகியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் ஓப்பன் கிடச்சிருச்சு ஃப்ளாட்டு. பார்க்கலாம். இப்போது ஓப்பன் வந்திருக்கு. இதில் மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பண்ணக்கூடிய, அதே நேரத்தில் இது ஒளிரக்கூடிய தன்மை உள்ளதாக ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேட்டர் பாம்பு இருக்குது. ஓகே, ஸ்கேட்டர் பாம்புடைய ஆஃப் சைஸ் இதுக்குள்ளே பாருங்கள். இதில் என்ன இருக்குது, இதில் வந்து எல்இடிஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. இதில் எல்இடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து, இது வந்து எஸ்எம்டி எல்இடின்னு பேர், ஏற்கனவே சொல்லிப்பேன், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதை மெல்ல இதை ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை ரிலீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இதுதான் இது கூடிய இன்னர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பார்த்தா தெரியுது. இப்போது ஒவ்வொன்றா நான் வெளியில் எடுக்க போகிறேன் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போது வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு இருக்குது, ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது. ஓகே, நான் மெல்ல அதில் ரிலீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, போர்டு வந்திருக்கு. உள்ளே பேஸ்ட் பண்ணி பேட்டரி நல்லா சீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புல் பண்ணி, ஓகே, எடுத்தாச்சு. ஓகேவா? இதுதான் டோட்டல் சர்க்கியூட். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஏசி இன்புட் வருது இல்லையா, இதிலேருந்து ஒரு பிளாக் கலர் ஒயர் இந்த போர்டுக்கு வருது, ஏசி இன்புட்டு. நான் அந்த ஒயரை வந்து நான் ஐசோலேட் பண்ணிடுறேன்.
அந்த வயர் ஐசோலேட் பண்ணிடுறேன். என்ன அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம என்னங்கிறது சர்க்கியூட்டை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது மார்க்கெட்டில். இது ஒரு வியூவர்ஸ் வந்து இது கன்ஃபார்மாக எனக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டதுனால போடுறேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோ மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, இதுதான் சர்க்கியூட் போர்டு. ஓகேவா, இப்போ இந்த சர்க்கியூட் போர்டில் நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே. ஓகேவா, இது ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்சை வந்து நான் ஒரு பொசிஷனுக்கு தள்ளுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா, கிட்டத்தட்ட நல்ல 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 பிரைட்னஸ், பக்கா பிரைட்னஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், கிட்டத்தட்ட விசிபிளாக பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. நான் வேணால் கிராஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வெறிய தெரியறதுக்காக. ஓகேவா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி நல்ல பிரைட்னஸ் இருக்குது ஃபுல்லாக இந்த பிரிண்டர் சர்க்கியூட் போர்டில். இப்போ பார்க்கலாம் இந்த சர்க்கியூட் போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இது நேர்க்கனே சொல்லியிருக்கேன், செலக்டர் சுவிட்சு. தென் அதுக்கப்புறம் என்ன, ஒரு டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேயில் உங்களுக்கு எல்இடிஸ் இருக்குது, எல்இடிஸு, எஸ்எம்டி எல்இடிஸ் இருக்குது, ஒயிட் கலர் எல்இடி இருக்குது. இந்த எல்இடிக்கு பேர் ஹைப்ரைட் ஹெச்பி எல்இடின்னு பேர். மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 6 வோல்ட் பேட்டரி இந்த இடத்துல இருக்குது, 4.5 to 6 வோல்ட் பேட்டரி இருக்குது. மறுபடி 1 செகண்ட் நான் வந்து ஒரு நார்மலுக்கு கொண்டுட்டு வந்துடுறேன், எல்லா டோட்டல் சர்க்கியூட் உங்கள்கிட்ட உள்ளே வர்ற மாதிரி. ஓகேவா, இப்போது நல்ல பிரைட்னஸ் இருக்குது, நல்ல கேமராவில் உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி பண்ணினாலும் அந்த வெளிச்சம் ஃபுல்லாக இருக்குது. நான் கையை வச்சு நான் மறைச்சிருக்கேன், அந்த அளவுக்கு இதில் வெளிச்சம் அதில் வர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, சரி, இப்போ நம்ம சர்க்கியூட்டை பற்றி பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன காமன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் நான் உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். சர்க்கியூட்டில் ஓகே, இதுதான் சர்க்கியூட்ஸ் உங்களுக்கு பாருங்கள். இது வந்து டிஸ்பிளே இருக்குன்னே சொல்லியிருக்கேன், ஒரு பேட்டரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. தென் இந்த இடத்துல சர்க்கியூட் போர்டு பார்க்கலாம். இந்த சர்க்கியூட் போர்டில் இருக்கிற காமௌண்ட்ஸ் பாருங்களா, உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் கிடைக்குதா உங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு பாருங்கள். இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கில் இது ஒரு டயோடு, இது ஒரு டயோடு, இது பிளாக் கலர், இது வந்து ரெசிஸ்டர், எஸ்எம்டி ரெசிஸ்டர். இந்த இடத்துல கருப்பாக இருக்கு இல்லையா, 4 லெக் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகேவா, இந்த சர்க்கியூட்ஸ். இதில் வேறு என்ன இருக்குது, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு எல்இடி இருக்குது, இது ஒரு சுவிட்ச், இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர். சிம்பிளாக அவ்வளோதான். ஓகேவா, பட் இந்த போர்டில் என்ன இருக்குது, ஒரு கரண்ட் வந்தோடனே லைட் ஆஃப் ஆயிரும், கரண்ட் இல்லைன்னா இந்த எல்இடிஸ் வந்து க்ளோ ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேவையான பிரைட்னஸாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதனால் நம்ம ஒரு எமர்ஜென்சி லைட்டுன்னு சொல்கிறோம். எமர்ஜென்சி லைட் எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு எக்ஸாம் டைமில் வீட்டுக்கு இல்லை கடைக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். எப்படி அசம்பிள் பண்ணலாம், இதனுடைய டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரியணும். இதனுடைய டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே சர்வீஸ் பண்ணணும், ஒரு நல்ல பக்காவாக சர்வீஸ் இன்ஜினியராக மாறி வரணும், அதுதான் பர்பஸ் ஓகேங்களா. அந்த பர்பஸுக்காக தான் இந்த வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இந்த சர்க்கியூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதனுடைய சர்க்கியூட்டை எப்படி ஒர்க் பண்ணதே எக்ஸ்பிளைன் முன்னாடி, நாங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறோம். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸு. இந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுறது எப்படி, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த ட்ரைனிங் கோர்ஸில் வரும். விருப்பம் உள்ளவங்க அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்சிடி டிவி ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் சர்வீஸ் ஆல்சோ இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் படிக்கலாம், படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக வரலாம் ஓகேங்களா. குறைஞ்ச பயிற்சி கட்டணும், நிறைவான பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த சர்க்கியூட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் இந்த கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கெப்பாசிட்டர்ஸில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர்ஸில்
விசிபிளாக தெரியுங்களா கெப்பாசிட்டரில் என்ன லெட்டர்ஸ் எழுதியிருக்குன்னு? கொஞ்சம் ஷார்ப்னஸ் பத்தில் ஓகேங்களா. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 335 அப்படின்னு நம்பர் எழுதியிருக்கு. இதனுடைய வேல்யூ 335. நான் சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது, அந்த சர்க்கியூட் டயக்ராமில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபிள்லாம் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். மேற்கு நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிரான்சிஸ்டர் பற்றி. அதுவே பாருங்கள், இதில் பாருங்கள் ஒரு டிரான்சிஸ்டர், இதில் வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர் BC547 நமக்கு தெரிஞ்சது இல்லையா. இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 4 LED சீரீஸில் கொடுத்துருக்கு. இது வந்து பேசிக், இந்த டிரான்சிஸ்டருடைய பேசிக் ஒரு 0.5 வோல்ட் கிடச்சோடனே இந்த செட் ஆஃப் LEDs எரியும். ஏற்கனவே ப்ராஜெக்ட் வேறு பண்ணியிருக்கோம், அதையே மாற்றி இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக மாற்றிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், இதில் சீரீஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா 4 LED, அதுக்கு பதிலாக பேரலில் ஒரு 5 LED கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு LEDயுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் எவ்வளோ அப்படின்னா 3.2 வோல்ட். ஓகே, ஸோ இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு 5 வோல்ட் இருந்தால் போதுமானது. ஓகேவா, 3 வோல்ட் இருந்தாலும் வேலை செய்யும். இது பேரல் கணச்சில் இருக்கிறதுனால இது சீரியஸ் பேரலல். இதில் ஒரு LED ஓப்பன் ஆனால் கூட செட் ஆஃப் LED எரியாது. பேரலில் ஒரு LED ஓப்பன் ஆனால் கூட மீதியில் எரியும். ஒரு LED ஷார்ட் ஆகிடுச்சுன்னா எந்த LED எரியாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நாம் பார்க்கக்கூடிய எமர்ஜென்சி லைட்டில் கம்ப்ளைண்ட் வரலாம். என்னென்ன கம்ப்ளைண்ட் வரலாம், எந்த LED எரியலைன்னு கம்ப்ளைண்ட் வரலாம், இல்லை 4 எரியுது 4 எரியலை அப்படின்னு வரலாம், பார்சியல் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் வரலாம். இதெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, சுத்தமாக அவுட்புட்டே வரல, ஏசியா டிசியா எதுவுமே அவுட்புட் வரல அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரிலாம் வந்தால் நாம் சால்வ் பண்ணணும். சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறது மூலிமா மேற்கொண்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு மனோதைரியமும் ஆற்றலும் அதில் கண்டிப்பாக உருவாகும். அதுக்காக தான் மினி ப்ராஜெக்டெல்லாம் அசம்பிள் பண்ணிங்க நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டிரான்சிஸ்டர், இது ரெண்டும் சேம் கான்ஃபிகரேஷன் தான். இது சீரியஸ், இது பேரலல். ஓகே, அப்போ பேரலாகவும் நம்ம எரிய வைக்க முடியும். இதில் பாருங்கள், இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆனால் இதுக்கு 5 வோல்ட் கொடுத்தா போதும். அதாவது குறைஞ்ச வோல்ட்லேயே சேம் அதே லோட் ஆஃப் LEDs, ஏன் கொஞ்சம் அதிகமான LEDs கூட யூஸ் பண்ணி எரிய வைக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 12 வோல்ட் இருக்குது, 4 LED தான் சீரீஸ் பண்ணியிருக்கோம், இதில் என்ன வாட்ஸ் வெளிச்சம் வருதோ அதோட அதிகபட்ச வாட்ஸ் வெளிச்சத்தையும் வர வைக்கணும்னா வோல்ட்டு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நாம் LEDயை பேரலல் கனெக்ஷனில் கொடுத்து எரிய வைக்கலாம். இது ஒன்று. இந்த லோடு, இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக லோடு. இந்த டிரான்சிஸ்டருக்கு லோடே வந்து இந்த செட் ஆஃப் LEDs ஆர் குரூப் ஆஃப் LEDs தான். பாருங்கள் கொஞ்சம் கீழே இந்த சர்க்கியூட்டுக்கு வந்துடலாம். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் LEDயை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு லோடாக கொடுத்துருக்கோம் இல்லையா. பாருங்கள் இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த டிரான்சிஸ்டர், இது NPN டிரான்சிஸ்டர் தான் BC547, அந்த டிரான்சிஸ்டருடைய எமிட்டருக்கு லோடாக கொடுத்துருக்கோம். அப்போது ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் LEDsஐ நம்ம கலெக்டில் கூட லோடாக கொடுக்கலாம், இல்லை எமிட்டில் கூட லோடாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடச்ச உடனே அது க்ளோஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த LEDக்கு தேவையான நெகட்டிவ் பயாஸ் கிடைக்கும், அதனால் இது செட் ஆஃப் LED எரியும். அதாவது இந்த குரூப் ஆஃப் LEDsனுடைய பாசிட்டிவ் வோல்ட்டு ஆல்ரெடி கிடச்சிருச்சு, நெகட்டிவ் வோல்ட்டு தான் கிடைக்கல. நெகட்டிவ் வோல்ட் டிரான்சிஸ்டருடைய எமிட்டிலிருந்து கலெக்டர் வழியாக கிடைக்குது. ஓகேவா, கிடைக்கிறனால இந்த குரூப் ஆஃப் LED எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் பொழுது. எப்போ ஆன் ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு 0.5 வோல்ட் கிடைக்கும்போது. இதை பற்றி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், டிரான்சிஸ்டர் பற்றியோ ஒர்க்கிங் பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். LED தெரிஞ்சுன்னா நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, நியூ காமர்ஸ் யாராவது இருப்பீங்க அப்படிங்கிறனால தான் இந்த டேட்டாஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். சேம் அதே தான், இதில் பாருங்கள், இதில் குரூப் ஆஃப் LEDs இருக்குது. இந்த குரூப் ஆஃப் LEDs தேவையான பாசிட்டிவ் வோல்ட்டு இது கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. எமிட்டருக்கு, அதாவது நெகட்டிவ் லைன் இருக்குல்ல, நெகட்டிவ் லைன் மூலிமா இந்த குரூப் ஆஃப் LEDsக்கு நெகட்டிவ் வோல்ட் கிடச்சிருச்சு, பாசிட்டிவ் கிடைக்கல. பாசிட்டிவ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா இந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அது லோ ரெசிஸ்டன்ஸாக வரணும், பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் வரணும். வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வோல்ட் வந்து இது கிடச்சிரும், உடனே குரூப் ஆஃப் LED தெரியும். இது பேசிக். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி டைப் ஆஃப் லைட், அதாவது நான் பார்க்கக்கூடியது மேஜிக் லேம்ப்,
இந்த மேஜிக் லேம்பில் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். 230 வோல்ட் ஏசி உள்ளே வருதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். லோடு வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா குரூப் ஆஃப் எல்இடிஸு பேரலல் கனெக்ஷனில் இருக்குது, இது தெரியும். இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் பிரின்சிபலை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி தெரியணும்னா இந்த சர்க்கியூட் போர்டில் வரக்கூடிய நான் சர்க்கியூட் போர்டு இருக்குது காமிச்சேன், அதில் என்னென்ன இருக்குது. அதில் ஒரு சுவிட்ச் இருக்குது, வோல்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 335 போட்டிருக்கோம், 225 கூட வரலாம் சில மாடலில். அதை பற்றி இப்போ நம்ம சர்க்கியூட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு டிரான்சிஸ்டர் வரும்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஒருவேளை பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கலெக்டர் எமிட்டர் இப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கலெக்டர் இருக்குது இல்லையா, இந்த சர்க்கியூட்டில் இல்லை. வோல்ட் வந்து என்ன பண்ணுறோம், கலெக்டருக்கு வோல்ட் கொடுத்து எமிட்டர் வழியாக அவுட்புட்டு வெளியே எடுக்கிறோம், அப்படி கொடுத்துருக்கோம், ஓகேவா? இது வந்து ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர். இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சேம் லைக் தேட், அதே லோடை என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி லோட் பண்ண. இது வந்து காமன் ஃபார் ஆல், பிஎன்பியாக இருக்கலாம் அல்லது என்பிஎன்னாக இருக்கலாம், ரெண்டு வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? அதனால் இந்த வோல்டேஜு இதுக்குள்ளே வருது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இந்த டிரான்சிஸ்டர் வழியாக நேராக இதுக்கு கிடைக்கிது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். இதில் என்ன பிஎன்பி என்பிஎனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த எமிட்டர் இருக்கு இல்லையா, இந்த எமிட்டருக்கு நம்ம வோல்ட்டை கொடுக்குறோம், கலெக்டில் வோல்ட்டை எடுக்கிறோம், எடுத்து இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சர்க்கியூட்லேயும் ஒரு மாதிரி இருக்கும், பிஎன்பி யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி, என்பிஎன் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி. இவ்வளோதான், இதுதான் சர்க்கியூட், ஓகேவா? இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் கொடுத்தோம்னா இது நேராக இது வெளியே வரணும் அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன வோல்ட் வரணும், அதுதான் முக்கியம். இந்த ஒட்டுமொத்த சர்க்கியூட்டில் முக்கியமே இதுதான். இது என்ன கிடைக்கணும், 0.5 பாசிட்டிவா, 0.5 நெகட்டிவா, இல்லை பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு. என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருந்தால் பாருங்கள், 0.5 வோல்ட் பாசிட்டிவ் இருக்கணும், லெஸ் பாசிட்டிவ் இருக்கணும், ஓகேவா? இதே பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்தால், பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்தால் இந்த இடத்துல ஹை நெகட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் வோல்ட் இருக்கணும், பாசிட்டிவ் இருந்தால் இது டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. இந்த டிரான்சிஸ்டரில் பேசிக்கு 0.5 பாசிட்டிவ் இருந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும், இந்த லோடு ஒர்க் பண்ணும், இந்த லோடு ஒர்க் பண்ணும். ஆனால் இந்த சர்க்கியூட்டில் எப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் வோல்ட் இருக்கக்கூடாது. எப்போ பாசிட்டிவ் வோல்ட் இல்லையோ அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். இது ஆன் ஆன தான் இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும். இதுதான் பேசிக் திங். இதை பேஸ் பண்ணி இப்போ சர்க்கியூட் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? பாருங்கள், இதுதான் இந்த சர்க்கியூட்டை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது ஒரு மேஜிக் லேம்ப், மார்க்கெட்டில் விதவிதமாக வந்துட்டுருக்கு. அந்த லேம்புக்கெல்லாம் ஒரு காமன் சர்க்கியூட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் பாருங்கள், 230 வோல்ட் ஏசி உள்ளே கொடுக்குறோம். இந்த ஏசி ஓட்டு இந்த கெப்பாசிட்டர் சொன்னேன், 335 சொன்னேன். 335 அப்படின்னா 3350 அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இத்தனை பிஎஃப்னு அர்த்தம். இதை கேபிஎஃபாக மாற்றணும்னா 3300 கேபிஎஃப். இந்த கேபிஎஃபை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3.3 MFD, ஓகேங்களா? 3.3 MFD தான் நான் போலரில் உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடச்சிருக்கு. இதுதான் கொடுத்துருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி சர்க்கியூட்டில் எல்லாத்துலேயுமே ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 115, 225 எப்படி வந்தாலும் சரி, அந்த ஃபைவ்ங்கிற அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கேன், 5 0 ஆட் பண்ணிக்கணும், அத்தனை பிஎஃப் வேல்யூ. அதை வந்து முதல்ல கேபிஎஃபாக மாற்றணும், 1000 டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் மேலும் 1000 டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற ரிசல்ட் தான் மைக்ரோஃபாரட், நான் போலார் டைப் மைக்ரோஃபாரட், ஓகே? அப்போது 230 வோல்ட் ஏசி இந்த இடத்துல என்னாகும், பேரலெல்லாம் உங்களுக்கு ஒரு 1 meg ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. 1 meg ரெசிஸ்டன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், R1 = 1 meg. அப்போ இந்த 1 meg ரெசிஸ்டன்ஸும் இந்த கெப்பாசிட்டும் 230 வோல்ட் என்ன பண்ணிடுது, ட்ராப் பண்ணி அரவுண்ட் 6 volt அல்லது 9 volt உழுந்துருது. இந்த இடத்துல பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்திருக்கு. ஏற்கனவே கம்பைன்ட் ரெக்டிஃபையர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஒருவேளை இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது கிடைக்கல அப்படின்னா
பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், IN4007x4 நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எனிகோ 230 வோல்ட் ஏசி இந்த கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக பேரலாக இருக்கிறனால 6-9 வோல்ட் ஏசியாக ட்ராப் அவுட் ஆகிரும். இந்த ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேர் என்ன பண்ணும், 6-9 வோல்ட் டிசியாக மாற்றிடும். அந்த டிசியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக C2 ஒரு கெப்பாசிட்டர். இந்த C2 கெப்பாசிட்டருடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 100 MFD 25 வோல்ட் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவுட்புட் வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், பவரான இண்டிகேட்டர். இந்த இடத்துல 470 ஓம்ஸ் அல்லது 560 ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு எல்இடி கொடுத்தா அந்த எல்இடி எரியும். இதுதான் பவரான இண்டிகேட்டர். இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸி, இது வரைக்கும் புரியுது கட், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டிரான்சிஸ்டர். இப்போ சர்க்கியூட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த இடத்துல எமிட்டர், இது வந்து கலெக்டர். ஓகே, எமிட்டரில் பாசிட்டிவ் வோல்ட்டு கொடுக்கணும், கலெக்டரில் அவுட்புட் எடுக்கணும். பொதுவாக ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர்னால் என்ன பயாஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன், என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் என்ன பயாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதாவது எந்த பயாஸில் என்பிஎன் ஒர்க் பண்ணும், எந்த பயாஸில் பிஎன்பி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருந்தால் கலெக்டருக்கு ஹை பாசிட்டிவ் இருக்கணும், பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ் இருக்கணும், எமிட்டருக்கு ஹை நெகட்டிவ் இருக்கணும். இதே பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்தால் எமிட்டருக்கு ஹை பாசிட்டிவ் இருக்கணும், கலெக்டருக்கு ஹை நெகட்டிவ் இருக்கணும், பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கண்டிஷனில் தான் வேலை செய்யும். இப்போ அதுதான் முக்கியம், அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சர்க்கியூட். அதே நேரத்தில் சர்க்கியூட் நம்ம சொந்தமாக அசம்பிள் பண்ணலாம். ஒருவேளை சர்வீஸ் வந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணலாம், அதுக்காக தான் சர்க்கியூட் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும், கண்டக்ஷன் ஸ்டேஜில் இருக்கானா இல்லை. சரி, எமிட்டருக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். சுவிட்ச் ஆன் பண்ணுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்ஸ் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டால் எமிட்டருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு, ஓகேவா? ஆனால் கலெக்டருக்கு என்ன, பேஸுக்கு என்ன வோல்ட் வந்திருக்குன்னா இந்த இடத்துல வர்ற வோல்ட் அப்படியே இங்கே உள்ள வரும், அதாவது ஹை பாசிட்டிவில் இருக்குது. இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டர் பேஸுக்கு ஹை பாசிட்டிவ் வோல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் கிடைக்காது. இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் கிடைக்கலைன்னா இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் ஏரியாது. இதில் ஒரு 20 LED கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை எல்இடி வேணால் கொடுக்கலாம், பேரலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, பேட்டரியோட ஆம்பியரை பொறுத்து, ஓகேவா? ஏன்னா இது எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய எல்இடி லைட் எல்லாமே 2-wheeler 4-wheeler இது வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸில் எல்லாத்துலேயுமே இப்படி தான் வருது. அப்போ நாம் என்ன பண்ணலாம், அதில் வர்ற சர்க்கியூட்டு கூட நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அது கொடுத்துருக்கேன். முதல்ல மாதிரி ரிலே சர்க்கியூட் வராது. பொதுவாக ஒரு எமர்ஜென்சி லைட் அப்படின்னா ரிலே வரும், ரிலே ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். ஆனால் இதில் ரிலே கிடையாது, ஒரு டிரான்சிஸ்டர் சுவிச்சிங்காக யூஸ் பண்ணி சப்ளை வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சீரியஸ் ரெகுலேட்டர். ஓகே, அப்போ என்ன சொல்கிறோம், 230 வோல்ட் ஏசி, இந்த இடத்துல 6-9 வோல்ட் டிசியாக மாறுது, இண்டிகேட்டர் எரியுது, இந்த டிசி ஓட்டு இந்த டயட் வழியாக உள்ளே வருது, இந்த டயட் வழியாக உள்ளே போய் நேராக பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. அப்போது கரண்ட் இருக்கும்போது பேட்டரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? இப்போ கரண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன ஆயிரும், பேட்டரிக்கு போகிற சப்ளை நின்று போயிடும். இப்போ பேட்டரியில் சார்ஜ் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த சுவிட்சு ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த வோல்ட் இந்த டிரான்சிஸ்டர் வழியாக இந்த எல்இடி எரிய வைக்கும். எப்போது அதுதான் முக்கியம். இப்போது கரண்ட் இல்லாத போது, கரண்ட் இருக்கும்போது என்ன இருந்துச்சு, கரண்ட் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, ஹை பாசிட்டிவ் இருந்துச்சு. இப்போ கரண்ட் இல்லைங்கும்போது இங்கே ஹை நெகட்டிவாக மாறிடும். ஹை நெகட்டிவ் தான் பிஎன்பி டிரான்ஸுக்கு தேவை. அந்த ஹை நெகட்டிவ் கிடச்சோன்னு இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிரும். டிரான்சிஸ்டர் ஆன் ஆனோன்னு இதுக்கு சப்ளை வோல்ட் இது வெளியே போயிடும். டோட்டல் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் வெளியே ஃப்ளோ ஆகும், இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் க்ளோ ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் 1 செகண்ட், இதில் 230 வோல்ட் ஏசி வருது. இந்த இடத்துல இந்த இந்த டிசைனிங் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் இல்லையா, ஆர்சின்னு சொல்லுவோம், ரெசன்ஸ் கெப்பாசிட்டர் நெட்வொர்க். அதன் மூலிமா 230 வோல்ட் ஏசி 6 வோல்ட் ஆர் 7 வோல்ட் 9 வோல்ட் டிசியாக மாறுது, ரெக்டிஃபையர் மூலிமா இண்டிகேட்டர் எரியுது. இந்த டயடு வழியாக D1 டயடு, D2 டயடு வழியாக நேராக பேட்டரிக்கு போய் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகும். எதுக்காக ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் சிம்பிளாக வீட்லேயே ஒன்று அசம்பிள் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபீஸ் தான் காஸ்ட் வரும். சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எமர்ஜென்சி லைட், ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் கரண்ட் வந்தால் அதுவே என்ன ஆயிரும், கட் ஆஃப் ஆயிரும். கரண்ட் வந்து இல்லைன்னா அதே ஆன் ஆயிரும். அதுக்காக தான் சர்க்கியூட்ஸ் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் தான் சொல்லியிருக்கேன். என்ன டிரான்சிஸ்டர் என்ன நேமில் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? நீ எந்த டிரான்சிஸ்டர் மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் டோட்டல் சர்க்கியூட். கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இந்த பேட்டிலேருந்து சப்ளை என்னாகும், நேராக இந்த டிரான்சிஸ்டர் வழியாக என்ன செய்யும், உங்களுக்கு போகும். இந்த டிரான்சிஸ்டர் வழியாக கண்டக்ஷன் ஆகி இந்த லோடு ஒர்க் பண்ணணும்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா இந்த பேஸுக்கு ஹை நெகட்டிவ் வோல்ட் வரணும். பேஸுக்கு எப்போ ஹை நெகட்டிவ் வோல்ட் வரும், ஏசி உள்ளே வரலினா ஹை நெகட்டிவ்,
ஏசி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஹை பாசிட்டிவ். ஹை பாசிட்டிவ் வந்தால் டிரான்ஸ்ட் ஒர்க் பண்ணாது, எல்இடி ஏரியாது. பேசிக்கு ஹை நெகட்டிவ் வரும்போது டிரான்ஸ்ட் ஒர்க் பண்ணும், இந்த லோடு ஒர்க் பண்ணும். ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட், ரொம்ப ஈஸி சர்க்கியூட், செஞ்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.